நான் ஃபோட்டோ எடுக்கல. ஹாய் எவ்ரிபடி, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில ஆன்மீக தகவல்கள். இந்த ஆன்மீக தகவல்களில் நட்சத்திர காயத்ரி மந்திரங்கள், அதை பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ஹியரிங் த வீடியோ, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் கொண்டது நமக்கு என்ன தெரியும், இதில் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் இல்லையா. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான, அப்போ நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா நம்ம இன்னும் நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் பெறுகிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு சில காயத்ரி மந்திரங்கள் இருக்குது. அதை தினமும் ஒரு 5 முறையாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யங்கள் பெருகும். நம்ம மனசில் என்ன நினைத்தோமோ அந்த காரியமும் கைகூடும். இதில் நான் அந்த 27 நட்சத்திரத்தில் முதல் 9 நட்சத்திரத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த முதல் 9 நட்சத்திரம் என்னென்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி, அப்புறம் பரணி, 3வது நட்சத்திரம் கிருத்திகை, 4 வந்து ரோஹிணி, 5 வந்து மிருகசீரிஷம், 6 வந்து திருவாதிரை நட்சத்திரம், 7 வந்து புனர்பூசம், 8 வந்து பூசம், 9வது நட்சத்திரம் ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன காயத்ரி மந்திரங்களை சொல்றதுனா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் வாழ்வில் பெருகி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அதற்கு ஏற்றாற்போல் அந்த காரியங்கள் கைகூடும் என்பது கண்டிப்பாக ஒரு உண்மையாக பெறப்படுகிறது, நம்பப்படுகிறது. என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகரை தெய்வமாக வணங்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்குடைய அதிபதி வந்து செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரத்துக்குடைய அதிபதி வந்து செவ்வாய் அப்படின்னா ஓம் வாக் தேவியை ச வித்மகே வைஸ்ரவணாய தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயா. திருப்பதியும் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஓம் வாக் தேவியை ச வித்மகே வைஸ்ரவணாய தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். அடுத்தது பரணி நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இதுக்கு வந்து முருகரை தெய்வமாக வணங்கலாம். அதிபதி வந்து செவ்வாய். இந்த மந்திரம் என்னன்னா ஓம் காத்யாய நாய வித்மகே கன்யாகுமாரிய தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயா. மறுபடியும் சொல்றேன். ஓம் காத்யாய நாய வித்மகே கன்யாகுமாரிய தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயா. 3வது நட்சத்திரம் கார்த்திகை. முருகரை தெய்வமாக வணங்கலாம், மீனாட்சி அம்மனையும் தெய்வமாக வணங்கலாம். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி வந்து செவ்வாய், சுக்கிரன் இரண்டுமே சொல்லப்படுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம் என்னவென்றால் ஓம் மகாஜ்வாலா வித்மகே அக்னிமக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்றேன். ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னிமக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். அடுத்தது 4வது நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணிக்கு வந்து மீனாட்சி அம்மனை வழிபடலாம். இதனுடைய அதிபதி வந்து சுக்கிரன். இந்த காயத்ரி மந்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். என்னென்ன ஓம் ஹம்சாரூடாய வித்மகே கூச்சஹஸ்தாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாது. மறுபடியும் சொல்றேன். ஓம் ஹம்சாரூடாய வித்மகே கூச்சஹஸ்தாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத்.
அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் வந்து விஷ்ணுவையும் மீனாட்சியும் தெய்வமாக வணங்கலாம். இவங்களோட அதிபதி வந்து புதனும் சுக்கிரன். இவங்களுக்கு இவ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்பாதாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்றேன், ஓம் பத்மத்பாதாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். அடுத்த நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம்னா விஷ்ணுவை வணங்கலாம். இதுக்குரிய அதிபதி வந்து புதன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ சிவ பிரசோதயாத். மறுபடியும் சொல்றேன், ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ சிவ பிரசோதயாத். அடுத்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இவங்க எந்த தெய்வத்தை வணங்கலானா விஷ்ணுவையும் அம்மனையும் தெய்வமாக வழிபடலாம். இவங்களோட அதிபதி வந்து புதனும் சந்திரனும். இவங்க காயத்ரி மந்திரம் என்ன காயத்ரி மந்திரம் சொல்லலாம்னா ஓம் சுபகாயைச்ச வித்மஹே காமதாத்ரைச்ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்றேன், ஓம் சுபகாயைச்ச வித்மஹே காமதாத்ரைச்ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத். அடுத்த எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து அம்மன், அதிபதி வந்து சந்திரன். இவங்க காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் தட்சிணாமூர்த்தையே வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்றேன், ஓம் தட்சிணாமூர்த்தையே வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரச்சோதயாத். ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து அம்மன், அதிபதி வந்து சந்திரன். இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் என்னவென்றால் ஓம் சகஸ்ர சிரசாய வித்மஹே விஷ்ணுதந்தாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்றேன், ஓம் சகஸ்ர சிரசாய வித்மஹே விஷ்ணுதல்பாய தீமஹி தன்னோ நாக பிரசோதயாத். ஆக இந்த ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்வனி முதல் ஆயில்யம் வரை இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 5 முறையாவது நீங்க பார்த்து அந்த கடவுளுக்கு முன்னாடி குடிச்சுட்டு சொன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் பெறுது, நம்ம நினைச்ச காரியம் கைகூடும். சப்போஸ் 5 முறை நம்மளால சொல்ல முடியாத, என்ன 2 முறை சொல்லலாம், 3 முறை, காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை என்று நமக்கு நேர்ந்த போது கையில இப்படி வச்சுட்டு கூட சொல்லலாம். அதை எழுதிட்டு கொஞ்சம் நாள் மனப்பாடாயிட்ட இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த பலன் வந்து ரெட்டிப்பாகும். இது வந்து மிகவும், அதாவது நம்ம நட்சத்திரங்களை கிரகிக்கும் போது அந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் ஜாதகம்லாம் கணிக்கப்படுறது. இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான தன்மை உண்டு. இப்பொழுதுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான தன்மை உண்டு. இது இந்த நட்சத்திரம் நம்ம இந்த எந்த மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் பிறந்தோமோ அங்கே போய் அந்த குலதெய்வத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோ இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். அதாவது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த வரக்கூடிய அந்த என்ன சொல்லலாம்னா நம்ம தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஸ்டார் பர்த்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டார் பர்த்டேன்னு போது குலதெய்வத்துக்கு போக முடியாதவர்கள் வந்து சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் கூட இருக்கலாம்,
கவலையே இல்லை. நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த காயத்ரி, அந்த காயத்ரி மந்திரமானது தினமும் சொல்லக்கூடிய ஒன்று. அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் தான் இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கேன். இந்த வந்து நீங்கள் சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டோமே, நமக்கு எப்பொழுதுமே வந்து சரியான காரியங்கள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கலை அப்படிலாம் நினைக்காமல் கண்டிப்பாக இது சொல்ல 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 கண்டிப்பாக இதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதனுடைய அதிர்வுகள், இதனுடைய அதிர்வுகளை விட நம்ம எந்த தெய்வம் அந்த தெய்வத்தில் போய் இந்த காயத்ரி மந்திரம் அத்தனையும் போய் சேரும். கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த முதல் 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நான் இந்த பதிவில் இந்த 9 நட்சத்திரம் மட்டும் போடுறேன், அடுத்த பதிவில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதை செஞ்சு ஐஸ்வர்யங்கள் அதிகமாக பெருகணும். ஒவ்வொருவரும் தாங்கள் நினைப்பது கைகூடுவதற்காக எல்லாம் வல்ல அந்த தெய்வத்தை வழங்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.